சொத்து பிரச்சனை, கோர்ட்டு கச்சேரி வில்லங்கத்துல சிக்கலா வந்து நிக்குது. இதுக்கு என்ன பண்றது ஏது பண்ண தெரியாம எங்கிட்ட உத்தரவு கேட்டு போலான்ட்டு வந்தியா? ஒண்ணு பயப்பட வேண்டாமாயா, அதே மாதிரி நீ நினைச்சபடிய போடு. நான் இருக்க தகுதி மணல் உனக்கு உண்டானதை வாங்கி கொடுத்தேன், போதுமா, தப்பு போறாத போடு வர. தாயே அடியா, ரங்கனகாரியும் தவுத்து வந்து நிக்குது, காரியும் தவுத்து போய் நிக்குது. இதுல எந்த விதத்துல சிக்கல் இல்லாம நல்லபடியா முடிச்சு கூட அப்படின்னு வந்து கேட்டு நிக்கிறியா தாயி? ஒண்ணு பயப்பட வேண்டாம், இந்த பாத்துக்கிறப்ப நானுக்கு இந்த ஐட்டம் இதுல மந்திரமாயம் எல்லாம் ஒண்ணும் இல்லையாயா. இது வேற சிக்கல், இன்னைக்கு முறை செலுத்தி இன்னைக்கு முறதலி வாங்கி போறேன். இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துக்கு மாற்றம் கொடுத்து வாரக்கடு முடிக்கல மாற்றம் கொடுத்துறேன், அம்மா வாரக்கடு முடிக்கல முடிச்சு கொடுத்துருந்தாயா. ஒண்ணு பயப்பட வேண்டாம், நானுக்கு தகுதிமா போ. இந்த அடியா பத்திரம் வச்சுக்கோ, போ கூட வரம்போம். தாயே ஆங்கார கருப்பு போட்டியில வந்து இன்னைக்கு உள்ள அளவுக்கு வெளி சிரிச்சு நிக்கிறாயா? இன்னைக்கு குடும்ப ஏட்டுக்கு வந்து கேட்கறியாயா, புரிஞ்சுதா பிள்ளையா? இன்னைக்கு என்ன பண்றது ஏது பண்ண தெரியும், கை கடங்காத போய்கிட்டு இருக்குது. இன்னைக்கு அதை கைப்பத்தி கொடுத்து என் பட்டியை வாழ வச்சு குடும்பத்தை கேட்டு நிக்கிறாயா? என்ற பட்டியில எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு ஈட்டி கீட்டி பாய்ந்துதாயி, இல்லத்துல நிம்மதி இல்ல. இதுக்கு விட கொடுத்து பேர் வாய் குடும்பத்தை கேட்டு நிக்கிறாயா? ஒண்ணு கலங்க வேண்டாம், இதெல்லாம் வேற சிக்கல், புரிஞ்சுதா பிள்ளையா? நானுக்கு தைரியமா அந்த பழக்கத்தையும் மீட்டு கொடுத்து உன்ற வட்டிக்கும் பேர் வாங்கி காப்பாத்தி கொடுத்தாயா? ஒண்ணு கலங்க வேண்டாம், இந்த பாத்து கருப்பை இன்னையில இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து மாற்ற கொடுக்கிறாயி, போதை நான் மீட்டு தந்துடுறோம். கருப்பம் கோட்டையில போய் இன்னைக்கு சில சிக்கலுக்கு விட குடும்பத்தை கேட்டு நிக்கிறாயா? ஒண்ணு பயப்பட வேண்டாம், நீ நினைச்சபடியா முடிச்சு கொடுத்தாலும் பங்கப்படாது. இந்த பாத்து கருப்ப தாய்ந்த நான் இருக்கிறேன், சந்தோஷமா கொண்டு நிறுத்துறேன். இது சத்தியவர் குடி, இந்த அம்மாவாசுக்குள்ள எதிர்பாரு. அம்மாவாசம் முடிஞ்ச உடனே தங்க தாயம் போட்டுருவேன். ஆங்கார கருப்பம் கோட்டையில வந்து ஒரு உத்தரவு கேட்டு நிக்கிறான். ஒன்னும் பயப்பட, நம்பி வந்துட்டீல, முனமுறையால் முடிச்சு கொடுத்தாரு, போதுமா, முனமுறையால் முடிச்சு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு முயற்சி மட்டும் பண்ணி வெளி தெரியக்கூடாது. புரியுதான்? முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து வெளிய சொல்ல, ஒண்ணு கலங்க வேண்டாம். நீ ஏன் அதை போட்டு கொள்ள போய் கிடக்குற? இந்த அம்மாவாசுக்குள்ள ஒரு மாற்றம், புரியுதா? அம்மாவாசு முடிஞ்ச கையோட முடிச்சு கொடுத்தாரு சத்தியவர், போகணும். தாயே பாலத்து கருப்பு கட்டில வந்து இன்னைக்கு அழகு புலம்பி ஆறா பெருகி சில சிக்கலுக்கும் விட கேட்டு நிக்கிதாயா? உண்டா இல்லையா? ஒண்ணு பயப்பட வேண்டாம், இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல உடைச்சிடறதா மரபெல்லாம் சொல்றது, புரியுதா புரியலையா? நான் எப்படி இந்த கத்தி மனமேல இருந்து அக்னி கையில இருந்து நிக்கிறனோ அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா பெருகி இன்னைக்கு என் பட்டில வந்து நிக்கிறாயா? இல்லத்துல சில தடுமாற்றம் நிக்குது, வெளியே சொல்ல முடியாத முடிச்சிட்டு நிக்கிறியாயா? இதுக்கெல்லாம் விட கொடுத்து எனக்கு பேர் வாங்கி குடும்பத்தை கேட்டு நிக்குது. இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துக்கு ரேடு கூட வந்துடனாயா? ஓ, அதே மாதிரி முடிச்சும் பேர் வாங்கி கொடுத்தேன், போதுமா? அடியா தாயி, தீராத ஒரு வேட வந்து நிக்கிதப்பா, இல்லையா? ஒண்ணு பயப்பட வேண்டாம், இந்த ஆங்கார கருப்பு கோட்டையில வந்து உத்தரவு போட்டு கொடு, உத்தரவு போட்டு கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிதப்பா, தீராத குறை, இல்லையா? அது போக இல்லத்துக்குள்ள தெளிவில்லையே, நிம்மதி இல்ல, நாலா பக்கம் சோதனை நடக்குது. இந்த சோதனையில இருந்து விட கொடுக்க முடியாம இந்த குறையும் தீர்க்க முடியாது. மொத்தத்துல சொல்ல போனா உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறப்பா, இல்லையா தாயி? ஒண்ணு பயப்பட வேண்டாம், இந்த பாத்துக்கிறப்ப நானுக்கு அதுக்கு அத்தனையுமே விட கொடுத்துடலாம். விட கொடுத்து உன்ற பட்டிக்கு பேர் வாங்கி இதே பட்டி உன்னை தலைமுறை வச்சு பேர் வாங்கி தந்துடனாயா? இது சத்திய வாக்கு. என் பட்டிக்கு மூணு அமாவாசை வந்து என் பட்டி நிக்கிச்சோம், மூணு வாரம் வந்து நிக்கிச்சோம். வர்ற வாரம் பூச சாமான ஒன்பது கணி அறப்படி நல்ல நேரம் முறைச்சலுக்கு வரதுக்கு வாங்கிப்போ, அந்த குறையை நீக்கி கொடுத்து உன்ற காரியத்தை சார்ஜ் கொடுத்தேன். ஐயா, ஆங்கார கருப்பம் கோட்டையில வந்து இன்னைக்கு அழுது புலம்பி ஆறா பெருகி நீ காரியமும் கைவிட மாட்டேங்குது, காரியமும் வேதாரமாய் போய் நிக்குது, இல்லத்துக்குள்ள எல்லாமே விண்ணப்பட்டு நிக்குது. தொழில் முறையிலும் சரி மத்ததுலயும் சரி மொத்தத்துல நீ சொல்ல போன இன்னைக்கு நீ சோர், நீ நிக்கிறது சோறு இல்லையப்பா. இன்னைக்கு விசத்து முழுங்கி வேடிக்கை பார்த்துட்டு பட்டி தத்தளிச்சிட்டு நிக்குது. இன்னைக்கு விட கொடுத்து இந்த சிக்கலுக்கெல்லாம் விட கொடுத்து என்னை காப்பாத்தி கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறாயா? அடியா உன்ற வட்டி எப்படி பத்திய கை நழுவுச்சு, அதே மாதிரி கை நழுவி நிக்கிறாயா? ஒண்ணு கலங்க வேண்டாம், கைப்பத்தி போடலாம். இந்த பாத்து கருப்பு கோட்டையில தங்க வைக்கிற மாட்ட வீட்டு இதே பட்டியல் எடுத்து காமிக்கிறாயா? ஒண்ணு பயப்பட வேண்டாம், மூணு வாரம் மூணு அம்மாவாசை வரும், வர்ற வாரம் சொல்றது கேளு, வர்ற வாரம் ஒன்பது கனி சந்தனம் எல்லாம் ஒன்பது வாங்கிட்டு வந்து எங்கிட்ட முறை செலுத்தி மறுதலி வாங்கிட்டு போறேன். அம்மா மாசுக்குள்ள வந்துடும், வந்துட்டு அப்படின்னா அம்மாவாசுக்குள்ள ஒரு விட தர்றேன், புரியுதா? போ வர்றோம், போ.
வேணா நான் தொடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். தோடு 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 தோடுறா தாயே, என்னையா விட கேட்டு நிக்கிற? ஓட்டி மகள சோதனை போட்டியா? பேசுமா பேசு. என்னைய சோதனை போட்டியேன்னு கேட்டேன். சோதனையில பாஸ் ஆகிட்டுனா தோத்துட்டுனா குட்டை உடைச்சிருவாயா? புரிஞ்சுதா? சரி வேண்டாம். சரி, இப்ப வந்து உன் ஏட்டு பொன்னாளோட ஏட்டு கேக்க வந்து நின்றுட்டு இருக்கிற, ஒன்னும் கலங்க வேண்டாம். இன்னைக்கு 1000 சோதனை நடந்தாலே அந்த சோதனையில உன்னை ஜெயிக்க வச்சு காமிக்கிறேன்னு சொல்றேன். புரிஞ்சுதா? இன்னைக்கு 1000 சொன்னாலும் சொல்லினாலே ஒரு நாள் கெடு வச்சுக்கனாயா, அந்த நாள்ல உன்றபடியே உத்தரவு முடிச்சு கொடுத்த போதுமா? போதுமா தாயி, பாலத்து கருப்பம் கொட்டையில வந்து இன்னைக்கு அழுது புலம்பி ஆறா பெருகி இன்னைக்கு என் பட்டியல வந்து நிக்கிறியே தாயி, இன்னைக்கு இல்லத்துக்குள்ள தடுமாறி போய் நிக்கிறியாயா? எடுத்த காரி கை கூட மாட்டேங்குது, இல்ல மத்தனை தத்தளிச்சிட்டு நிக்குது. இன்னைக்கு வெளியே சொல்ல முடியாத முடிச்சது சிக்கலுக்கு எல்லாம் விட கொடுத்து எனக்கு காப்பாத்தி கொடுங்க வந்து கேட்டுட்டு நிக்கிறியே. மொத்தத்தோ சொல்ல போனா தாயி ரவும் பகவும் தூக்கம் இல்லாம கருக்கு விருக்குன்னு பயத்தோட வந்து பட்டி தப்பிக்குமா தலை தப்பிக்காதா அப்படின்னு வந்து என்னை கேட்டு நிக்கிறதாயி, ஒண்ணு பயப்பட வேண்டாம். ஆங்கார கருப்ப நான் இருக்கிற தகதிமான இல்லை, முடக்கி போச்சாயா? இந்த முடக்க உண்டுன்னா உண்டு சொல்லு. இதை மீட்டு பேர் வாங்கி தர வேண்டி இது எம் பொறுப்பு. கவலை படாத, ஒரு காலியாய் ஒண்ணு ஆத்தோரத்தை கும்பிட்டு இருந்தியா? கும்பிடுறியா? கும்பிடணும்ல. ஆத்தோரம் ஆத்தோரத்துக்கு பக்கத்துல ஒரு காலியாய், காலியாயில முரசு முரசு அறுவலை வச்சுட்டு இருக்க உட்காந்துட்டு இருக்கிறேன் தாயி. அந்த தேவாதி போய் முதல் ஒரு கையெழுதி சொல்லு. புரிஞ்சுதா? மத்தத நான் பாத்துக்கிறேன், ஒண்ணும் கலங்க வேண்டா. இது குறுக்கு குறுக்க வந்து நிக்கிற பாரு. சரியா, நான் இருக்கிற தகிரி மணில 3 வாரம் 3 அமாவாசை வரணும். வர்ற வாரம் பூச சமாத்தோட 9 கணி ஏற்படி நல்லோட மோசி மறுதலி பயன்பதாய் நாங்க இருக்கிற நான் இருக்கிற தகிரி மணி மூண முடியாது மீட்டு தந்த போதுமா? நீ அப்படி சிலதான் விங்கணிப்ப, சிலதை விங்கணிக்க மாட்டினாயா? தகுதி மொத்தம் அடியா தாயி, ஆங்கார கருப்பங்கோட்டையில வந்து பாஸ் ஆகி வந்து நிக்கிது. புரியுதா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். இன்னையிலிருந்து இந்த நிமிஷம் இந்த கூட வந்து நிக்கிறனாயா? இந்த அம்மாவாசுக்குள்ளாரியே தாயி, இந்த அம்மாவாசுக்குள்ளாரே அதிசயத்து காமிப்ப. புரியுதா? அதுக்கப்புறம் இந்த பட்டில பேர் வாங்கி காப்பாத்துக்கொள்ளமா, வீட்டுக்கு கொடுத்துறேன் தொழில் கலந்து. ஒன்னு சமாளிக்க முடியாத வந்து நிக்கிறே, இல்ல மத்தனையும் தடுமாறி பட்டி அத்தனை என்ன பண்றது ஏது பண்ண தெரியாம சுமையும் சேர்ந்து போச்சு, இல்லத்துல தடுமாறி போச்சு. தீராத குறையோட வந்து நீங்க என் பட்டியல வந்து நின்னு அந்த குறையும் தீர்த்து கொடுத்து எனக்கு பேர் வாய் கொண்டு வந்து கேட்டு நிக்கிறியாயா? நீயும் எத்தனையோ பக்கம் போய் கையெழுந்தியாச்சு, எத்தனையோ பக்கம் வந்தாச்சு. இன்னைக்கு ஆனங்கோலப்பட்டு வேடிக்கை பார்த்து இன்னைக்கு எது கை கொட்டி சீசிட்டு நிக்கிறானப்பா? புரிஞ்சுதா? புரியலையா? அல்லையில போட்டு அழகு சூடு போட்டுன்ற பட்டி பே மீட்டு தந்துற தகிரி மண்ணில் பயப்பட வேண்டாம். இந்த ஆங்கார கருப்ப உன்ற பட்டி முடங்கி இன்னைக்கு 4 ஆண்டு காலம் ஆகுதாயா? 4 ஆண்டு காலமா படிப்படிய முடங்கி இந்த 1 வருஷ காலத்துல வாழ்வா சாப்பாடு வந்து நிக்குது. பயப்பட வேண்டாம். இதுக்கு விட கொடுத்து உன்ற பட்டிய தங்க தாய் போட்டு தந்துடுறாயா? என் பட்டிக்கு 3 வாரம் 3 அமாவாசை வரும். முடியுமா? வர்ற வாரம் பூச சமாத்தோட 9 கணியார் படி நல்ல மூலசக்தி மருந்து பயன் போதாயி. இந்த கருப்பம் கோட்டையில் அதுக்கு விட கொடுத்து அள்ளி படிகள் அம்மாறு போட்டு கொடுத்து கட்டுவத்தில் முகவத்திலே வச்சு இதே பட்டியலுடைய வாழ வச்சு கொடுக்கறாயா? என்னை முழு மனசோட நம்பி நின்றுட்டா அப்படிட்டா தங்கத்தாயம் போட்டு கொடுத்துருவேன்னு சொல்லிட்டேன். புரிஞ்சுதா? நான் இருக்கிற தகுதி மனதில் தாயில் தாக்கணும். இதை பத்திரம் வச்சுக்கு பார்த்தா போ வரும்போ கூடவே வரும்போ தாயே, ஆங்கார கருப்பம் கோட்டையில வந்து முழுமையா நம்பிட்டு நிக்கிறியா? கொஞ்சம் கொஞ்சம் விட்டு பிடிக்கிற கொஞ்சம் உடாப்படிய பிடி. புரிஞ்சுதா தாயி? தாயி உன்ற காரியத்துக்கு நான் பொறுப்புன்னு சொல்லிட்டேன். புரிஞ்சுதா? என்ற அடியானும் பொறுப்புன்னு சொல்லிட்டான். அப்படி இருக்கிற போது இந்த அம்மாவாசைக்கு ஆடி பிடிச்சு சோடு செலவு பண்ண. புரிஞ்சுதா தாயி? தாயி இந்த காரியத்தை நடத்துல இந்த பாதுகாப்பு அப்புறம் பொய்ச்சாமி நினைச்சு. புரியுதா? வீட்டுக்கு போகணும் அடியா. தாயி உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறியே இல்லையா? அட ஒட்டி போக இன்னைக்கு தீராத குறையோட வந்து நிக்கிறேன்.
தீராத குறையோடு வந்து நிற்குது. எத்தனையோ பக்கம் போய் பார்த்தாச்சு, எத்தனையோ பக்கம் வந்து பார்த்தாச்சு. நீ காரியம் இன்னைக்கு சேதாரமாக இன்னைக்கு பேர் வாங்க முடியாது முடிச்சுட்டு நிற்கிற ரெண்டும் இல்லையா? வெறிக்கு குடுன்னு வந்து கேட்டுட்டு நிற்கிற, அது போக இல்லத்துக்குள்ளார அப்படித்தான் தொழில் முடியல. ஒரு பணம் வந்து ஒன்பது பணம் தேண்டான், மொத்தத்தில் சொல்ல போனால் உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிற்கிறாயா? இதுக்கெல்லாம் பிட கொடுத்து இந்த காரியத்தை நடத்தி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிற்கிற. மூணு வாரம் மூணு அம்மாவாசை வரணும் முடியுமா? வர்ற வாரம் பூச சாமத்தில் ஒன்பது கணி ஏற்படி நல்லெண்ணையோட அரைப்படி பசுமாட்டு வெண்ணையோட வந்து முறை செலுத்தி முறதளி பாயிண்ட்டு போ. முதல்ல அந்த குறைக்கு விட கொடுத்துட்றேன், தொழில் மீடியா வீட்டு கொடுத்துட்றேன், மற்றதையும் முடிச்சு கொடுத்துறேன். போதுமா ஐயா? அங்கே கருப்பம்பட்டியில் அழுது குழம்பி ஆறா பெருகி விட கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிற்கிறியே இல்லையா? இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துலேருந்து கூட வருவேன். கொஞ்சம் எட்டு நாள் சோதனை போட்டுட்டுனா ஒண்ணு பயப்பட வேண்டாம். மரசெலுத்தி மரதளிப்பு வாங்குது. இன்னையிலிருந்து இந்த அம்மாவாசைக்கு ஒரு மாற்றம், அம்மாவாசை முடிஞ்ச கையோட முடிச்சு கொடுத்தோம். அடியா வெளிய சொல்ல முடியாத முடிச்சுட்டு நிக்கிறிய. இல்லமும் தடுமாறி போச்சு, உள்ளமும் தடுமாறி போச்சு. வட்டி அத்தனை இன்னைக்கு விங்கடிச்சிட்டு நீங்க என்ன பண்றது ஏது பண்ண தெரியாம தவிச்சு வந்து நின்னு இன்னைக்கு தட போட்டு குடும்பத்தை கேட்டுட்டு நிக்கிறாயா? உண்டா இல்லையா? நீயும் எத்தனையோ பக்கம் போய் கையேந்தினேன், என்ற வங்காளி கிட்டையும் போய் கையேந்தினேன், அவனும் விட கொடுக்கல. கூட வந்து நின்னு எனக்கு பேர் வாங்கி வெளியே சொல்ல முடியாத தச்சத்துல நிக்கிறியே ஐயா, இந்த கருப்பு மோட்டி வந்து அப்படின்னா யானை வாயில் சொற்று மாதிரி சுட்டிருப்பேன். கவலைப்படாத, வாரி புகை போட்டு என்ற பாதகோல் அமுத்திக்கிறேன். நான் சொன்ன பொருளோட வந்து என்னை கைப்பற்றிட்டு போ. அம்மாவாசுக்குள்ள விட கொடுத்து பயக்காத வீட்டு கொடுத்தேன். தாயி பொண்ணா காரிக்கு குத்திர கேட்டு வந்து நிக்கிறியாயா? மழையவே மாற்றிட்டாரு, இந்த காரியத்தை மாற்ற மாட்டினா ஒண்ணு பயப்பட வேண்டாம், நல்லபடியா முடிச்சு கொடுத்துறனாயா? ஏன் அது வேண்டாமா? ஒன்னா அதை விருப்பப்படுறா, நீ வேண்டாங்கிற அவங்களும் விருப்பப்படுறாங்க. ஒண்ணு கலங்க வேண்டாம், நீ நினைச்சபடியே சாய்ச்சி கொடுத்துறனாயா? புரிஞ்சுதா? சொல்லு, இந்த அப்படி வீடு தந்துருந்துரா? ஆடி முடிஞ்ச கையோட உத்தரவு போட்டு கொடுத்துறனாயா? ஆயிடுச்சு.